சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். டிசம்பர் 2020 இதோடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஹாரோஸ்கோப் சார்ட்டில் டீட்டெயிலாக ஒரு ஒரு பிளானட் எந்தெந்த டேட்டில் ட்ரான்ஸிட் ஆகுது, எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, அதோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிற ஒரு பலன்களை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 2021 நியூ இயர்க்கு உண்டான பலனையும் இது மாதிரி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ டீட்டெயில் அனாலிசிஸ் 2020 டிசம்பர் மந்தோடைய பலனை நம்ம பார்ப்போம். கும்பராசி டிசம்பர் 2020க்குண்டான பலன்களை டீட்டெயிலாக பார்ப்போம். கும்பம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது, அதாவது இந்த ராசி கும்பம் 11th ராசி கால புருஷனுக்கு எடுத்திங்கன்னா 11th. ஸோ கும்பம் இந்த இடத்துல இருக்குது. இந்த கும்பம்லேருந்து பிளானட்ரி பொசிஷன்லாம் எப்படினு பார்த்தீங்கன்னா 12 வந்து குரு சனி கூட்டணி, 2 செவ்வாய், 4 இடத்துல வந்து ராகு, 10 வந்து உங்களுக்கு கேது சூரியன் புதனோட, 9 இடத்துல சுக்ரன். ஸோ கும்பத்துக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டாக பிரித்து பார்ப்போம். கெரியர் பிளான் நல்லா இருக்கா? முதல்ல கும்பம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாக்டாக 10th ஹவுஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 கூடிய செவ்வாய் வந்து 2nd ஹவுஸில், 10th இடத்துல சூரியன் ப்ளஸ் வந்து புதன். ஸோ கும்பமுக்கு 7 கூடிய சூரியன் 10th இடத்துல, 5 கூடிய புதன் 10th இடத்துல, 2nd இடத்துல வந்து செவ்வாய். இந்த பொசிஷன்லாம் என்ன கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா கரியரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாபில் எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். என்ன காரணம்னா கும்பமை பொறுத்த வரைக்கும் இந்த 10th இடத்துல உள்ள கோள்கள் 10 கூடிய செவ்வாய் 2nd ஹவுஸில் த்ரூ ஜாப் இன்கம், த்ரூ பிஸ்னஸ் இன்கம், த்ரூ யுவர் ப்ரொஃபஷனல் யூ மேக் சம் மணி. அப்போது உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்களோ அதில் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணுதுன்னு அர்த்தம். ஏன் நான் வந்து இந்த பாயிண்ட்டை அழுத்தி சொல்கிறேன்னா 12th இடத்துல சனியும் குருவும் ஒன்றா சேர்ந்துருக்கு. இந்த 12 அப்படிங்கிறது என்ன? விரயம், இழப்பு, திடீர்னு வந்து நம்ம ஒன்று விட்டுடுறோம், ஒன்று வேண்டான்னு ஒதுக்குறோம், ஒன்று குவிட் பண்ணுறோம், ஒரு விஷயத்த மாற்றணும்னு ட்ரை பண்ணுறோம். ஸோ விரைய காலத்தில் நம்ம ஒன்று முயற்சி பண்ணால் அது விரயம்னு அர்த்தம். நமக்கு செலவு தான் ஆகும், ஒன்று வந்து வீண் போகும் அப்படிங்கிற ஒரு சமயத்தில் ஒரு முதலீடையோ இல்லை ஒரு மாற்றத்தையோ செய்யக்கூடாது. ஸோ எச்சரிக்கை ஏன் இங்கே கொடுக்குறோம்? சனி 12th இடத்துல உங்களுடைய ராசிநாதனாகவே இருக்கார். ஸோ வெளியால் கூட உங்களை கிடைக்க மாட்டாங்க. உங்கள் ராசிக்கு உங்கள் மனமே என்ன பண்ணணும்னா நம்ம ஏன் மாற்றக்கூடாது, நம்ம ஏன் இந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு வேறு ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இந்த பிஸ்னஸை விட்டு வேறு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, நாம ஏன் பாக பிரிவினை பண்ணி கொடுத்துடக்கூடாது, இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். இதை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சனி 12th இடத்துல இருக்கிறதுனால இது சம்டைம்ஸ் நெகட்டிவாகவும் வேலை செய்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. குரு வேறு 12th இருக்கிறதுனால பொருளாதார விரயங்கள், செலவுகள், ஸோ ஃபினான்ஷியலாக வந்து ஏர்னிங்ஸ் நிறைய வருதோ இல்லையோ, எக்ஸ்பென்சஸ் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும், கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அதனால் ஒரு பலன் நல்லா இருக்குது, ஏதோ பரவாயில்ல போயிட்டுருக்கு, ஆவரேஜாக போயிட்டுருக்குன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. இதுதான் என்னுடைய சஜஷனை நான் கொடுக்குறேன் கரியர் ஆஸ்பெக்டில். சரி, இப்போ அடுத்தது வந்து ஃபேமிலி அண்ட் வெல்த் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், வெல்த் சைடில் உங்களுக்கு 2nd ஹவுஸில் செவ்வாய் இருக்கிறதுனால வருமானன்றது நிச்சயமாக வரும், ஆனால் செலவுகளும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் சமமாக மீட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் 2020 டிசம்பரில் அமையப்போகுதுன்றது பார்க்க முடியுது. 4th இடத்துல ராகு, 10th இடத்துல கேது, இது என்ன பண்ண போகுது? உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 12th சனி, 4th இடத்துல ராகு, 12th குரு. ஸோ பொருளாதார விரயம், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வருவதற்கு சான்சஸ் இருக்குது. இல்லை இன்னும் சொல்லப்போனால் டீப்பாக, ரொம்ப காலமாக நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு 40s மிடில் ஏஜில் இருக்கிறீங்க, எந்த எக்ஸசைஸும் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது, ஒரு வாக்கிங் கூட போனது கிடையாது, கொஞ்சம் ஹேபிட்ஸும் ஏதோ இருக்குது. அப்போ என்ன நடக்கணும்னா இந்த ராகு 4th ஹவுஸில் வரும்போது உடம்பில் உள்ள நச்சுத்தன்மையை வெளியே கொண்டு வரும். சரி, ஒரு விமன், நீங்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த பழக்கமும் இல்லைங்க, ஆனால் எனக்கு என்ன நடக்கும், ஒரு பழக்கமே இல்லைனாலும் கூட உடற்பயிற்சி செய்யாமல் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நமக்கு உடம்பில் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்னா உடலை வந்து நம்ம இயக்கணும், ஃபங்க்ஷன். இப்போ ஒரு வெஹிக்கிள் இருக்குது, எவ்ரிடே அது டிரைவ் பண்ணால் தான் அந்த வெஹிக்கிள் வந்து இன்ஜின் நல்லா சர்வீஸ் பண்ணி பக்காவாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஹியூமன் பாடி சிஸ்டமும் அந்த மாதிரி தான், நம்மளுடைய உடல் வந்து இயக்கப்பட வேண்டும். இந்த ராகு 4th ஹவுஸில் இருக்கும்போது உங்கள் உடலில் உள்ள நச்சுத்தன்மையில் சுட்டி காமிக்கும். உடம்புல எங்கேயாவது பெயின் வந்துன்னா தட் இஸ் அ இண்டிகேஷன் அங்கே ஏதோ குறை இருக்குதுன்னு அர்த்தம். பெயின் வரதுனால அது நெகட்டிவ் கிடையாது, அது இண்டிகேஷன், அதை நீங்கள் சரி பண்ணிக்க முயற்சி விடுங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால சில சுப செலவுகளை நீங்களே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான சுப செலவுகள்லாம் பண்ணலாம்? 4th இடத்துல ராகு இருக்குது, 12th குரு சனி இந்த மாதிரி கூட்டணியில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 2nd ஹாஃப் ஆஃப் டிசம்பரில் சூரியன் புதனும் நகர்ந்து வந்துடும். இப்போ 1st ஹாஃபில் சூரியன் புதன் வந்து உங்களுக்கு 11th இருக்குது, 2nd ஹாஃபில் இந்த சூரியன் புதனும் உங்களுக்கு 12th ஹவுஸில் கனெக்ட் பண்ணும், 11th ஹவுஸில் கனெக்ட் பண்ணும். அதாவது கும்பத்துக்கு வந்து இந்த சனி இருக்கிற இடத்துலேருந்து இது 11, 12 நான் சொல்கிறேன், கும்பம் அப்படிங்கிற ராசி எடுத்து பார்த்தீங்கன்னா இது 10th இடத்துலேருந்து 11th இடத்தை கனெக்ட் பண்ணும். இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கும்பத்தை பொறுத்த வரைக்கும்
இந்த மாதம் ஏதாவது சுப செலவு பண்ணணும், ஒரு வாகனம் வாங்கணும் இல்லைனா வந்து ஒரு வீடு வாங்கணும், அந்த மாதிரி செலவுகளில் சுபம் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணால் தாராளமாக ப்ரொசீட் பண்ணுங்கள். என்ன காரணம், எப்படியும் பணம் விரயமாகும், அதுக்கு நல்ல விதமாக நீங்கள் செலவு செய்துக்கிறது நல்லது. இது மட்டும் இல்லாமல் இந்த கும்பத்துக்கு ஆரோக்கியத்தை எச்சரிக்கை தேவை. திருமண பலன்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் இழுபறியாக போகிற மாதிரி தெரியும், டிலே இருக்கிற மாதிரி தான் தெரியும், அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். சுக்கிரனும் செவ்வாயும் நல்லா இருந்தாலும் கூட இந்த மாதம் வந்து டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை டேட் ஃபிக்ஸ் பண்ணால் கூட மேரேஜை வந்து தள்ளி போடுற மாதிரியும் சூழ்நிலை வரலாம். எதிலும் தேவை ஒரு எக்ஸ்ட்ரா கேர் அப்படி தான் நான் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கும்பத்துக்கு இந்த மாதம் ஏதாவது ஃபேவராக இருக்கா, நிச்சயமாக இருக்குது. ஏன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் புதன் ஒன்றா இருக்கிறது வந்து கல்வி யோகத்தை உண்டு பண்ணும், மறுபடியும் அதோடைய டிரான்சிட் வந்து 11th ஹவுஸை கனெக்ட் பண்ணுது. ஸோ 10 & 11 இண்டிகேஷன் மாணவர்களுக்கு ஒரு பிரயாணம் இருக்குது. ஃபேமிலியை விட்டு இப்போ வந்து ப்ளஸ் டூ முடிச்சிட்டிங்க, காலேஜ் பண்ணணும், வேறு எங்கேயோ ஒரு இடத்துல சீட் கிடச்சிருக்கு, வேறு ஊருக்கு வந்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணோன்னா அதுக்கெலாம் சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஏன்னா சனி வேறு 12 இருக்கிறதுனால ஊரை விட்டு ஊர் பிரயாணம், வேறு நாடு போகணும், வேறு ஊருக்கு போகணுன்னா அந்த சான்சஸ்லாம் இந்த கிரகங்கள் கொடுக்கும். ஸோ ஓவரால் கும்பம் ப்ரிப்பேர் ஃபார் எவ்ரி திங், பி ரெடி, பி அலர்ட் அப்படி தான் சொல்ல முடியும். தயாராக இருங்கள், எது வேணாலும் நடக்கலாம். தயாராக இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக ஆட் பண்ணிகிட்டே போயிடலாம். குட் லக், பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது டீட்டெயில் அனாலிசிஸ், ஒரு மாதத்துடைய அந்த கிரக பலன்கள் எப்படியெல்லாம் டிரான்ஸிட் ஆகுது, அதோடைய பலன்கள் எப்படி கொடுக்க போகுது, உங்கள் லக்னம்க்கு எப்படி வேலை செய்யும், ராசிக்கு எப்படி வேலை செய்யுன்றதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது உங்கள் பர்சனல் சார்ட்டை நீங்கள் இதோட கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். அப்போது நீங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இதையும் தவிர அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன், ஏன்னா 2021 வரப்போகுது. ஸோ புதிய முடிவுகள் எடுக்கணும், வாழ்க்கையில் கரியரை பற்றின ஒரு டிசிஷன் எடுக்கணும், இல்லை ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃப், எஜுகேஷன், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, ஆன்செஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி, இல்லைனா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிற ஐடியா இருக்குது, கார் வாங்குகிற ஐடியா இருக்குது. ஸோ வெஹிக்கிள்லாம் இப்போ நம்ம எடுக்கலாமா, நம்மளோட நேரம் உண்மையிலேயே 2021 பெட்டராக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது அதில் வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கா, எதுலையாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா, இல்லை தைரியமாக ஏதாவது நம்ம ஃப்ரண்ட் ஃபார்வர்டில் பண்ண முடியுமா, இப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் உங்கள் ஹாரோஸ்கோப், அதாவது உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்புக்கு அந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் அது நியூமராலஜிக்காக, இல்லை வாஸ்து ஆர் ஃபார் ஆஸ்ட்ராலஜி, இல்லை மேரேஜ் மேட்சிங், இல்லை உங்களோட திருமணம் பற்றின சில ரகசியங்கள் தெரியணும், ஏன்னா அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதை பற்றினா இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மெசேஜை ஷேர் பண்ணலாம், காலும் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்னோட நீங்கள் பேச முடியும். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.